மண்டலம் 4-17 பக்திகார்.காம் வழங்கும் பம்பாபாலன் மகாத்மியம். சுவாமியே சரணமையப்பா ஹரீங்காரநாதமயம் பூங்காவின் மத்தியமதில் ஓம்கார ரூபி பகவான் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. இப்படி பரசுராமருக்கு வரமும் விஜயபிராமணனுக்கு அனுகிரகமும் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரபு சாஸ்தாதான் பூலோகத்துல அவதாரம் பண்ணி 12 வருஷம் மனுஷ சேவை பண்ணி மகிழ்ச்சியை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மா தேவேந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் விவரிச்சு சொல்றார். அப்படி இருந்த போதும் இந்த மாயையினுடைய காரணத்தினால தேவேந்திரனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டுதான். என்ன இருந்தாலும் அவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய இந்த மகிஷி அப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கா, பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு மேம்பட்ட ஒரு சுவாமியால மட்டும்தான் தன்னை அழிக்க முடியும்னு சொல்றா. ஆனா அப்பேற்பட்ட அந்த சுவாமி இப்படி ஒரு சின்னஞ்சிறுவனா இருக்காரு, இந்த குழந்தையா இருக்கிற இந்த சுவாமியால எப்படி இந்த மகிழ்ச்சியை அழிக்க முடியும்னு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டுதான். ஏன்னா இந்த சந்தேகம் அப்படிங்கிறது யாருக்கானாலும் எப்ப வேணாலும் ஏற்படும். பகவானே நேர்ல வந்தா கூட நமக்கு நம்பிக்கை ஏற்படுறதில்லை. அப்படித்தான் தேவேந்திரனுக்கு சாட்சாத் பரபிரம்மூர்த்தியா இருக்கக்கூடிய சாஸ்தாவை அவதாரம் பண்ணி அவருடைய வைபவங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் அவனுடைய மனசு இந்த மாதிரி சஞ்சலப்படுறலாம். அந்த சந்தர்ப்பத்துலதான் பகவான் சாஸ்தா தன்னுடைய பராக்கிரமத்தை இவர்களுக்கு எல்லாம் உணர்த்தும்படியா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் தேவலோக பகுதிகளில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க இருக்கக்கூடிய அந்த சுவாமிய சோதனை பண்றதுக்கு வேண்டி இந்திரன் மரத்திலான ஒரு வாழை வச்சு அது பக்கத்துல ஒரு பெரிய கல் பாறையை வச்சிருந்தான். இவருடைய சக்தி எப்படி இருக்கு, இந்த சக்தினால இந்த கல்பாறையை இவர் உடைக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்காக வச்சிருந்தான். பகவானும் ரொம்ப சர்வசகஜமா ஒரு விளையாட்டை போல அங்க இருக்கிற மர வாழை எடுத்து அந்த கல் பாறை மேல அடிச்சு அந்த கல் பாறையை தூள் தூளா உடைச்சிட்டாராம். இதை பார்த்தபோது தேவேந்திரனுக்கு மனசுக்குள்ள ஓரளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அடுத்தபடியா இன்னொரு பரீட்சை வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஒரு தாள விரட்சத்தை, பிரம்மாண்டமான ஒரு தாள விரட்சத்தை மகாமேரு பருவத்துக்கு பின்னாடி ஸ்தாபிச்சிருந்தான். இந்த தாள விரட்சத்தை ஒரே வாழ் வீச்சினால ரெண்டா புழக்கணும், அப்படி எவன் புழக்கிறானோ அவன் தான் அதிபராக்கிரமசாலி, அவனால மட்டும்தான் மகிழ்ச்சியை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் சொன்னான். ராமாயண காலத்துல வாலிய சம்ஹாரம் பண்றதுக்கு ராமருக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சந்தேகப்பட்டான். அது போல இங்க மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்றதுக்கு பகவானுக்கு சக்தி இருக்கான்னு சொல்லி தேவேந்திரன் சந்தேகப்படுறான். இவனுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சின்ற பகவான் இந்த தாள விரட்சத்தை புழக்கிறதுக்கு எனக்கு வாழ் அவசியம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கையில இருக்கக்கூடிய எழுத்தாணியால அந்த தாள விரட்சத்துல ஒரு கோடு போடுறாராம். பகவானுடைய பராக்கிரம விசேஷத்தினால அந்த வெறும் எழுத்தாணியே அந்த மரத்தை ரெண்டு கூறா புலந்துதான். இதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தேவேந்திரனுக்கு மனசுக்குள்ள நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம இப்பேற்பட்ட சுவாமிய சந்தேகப்பட்டுட்டோமே, இது சின்ன குழந்தை நினைச்சோம், இவர் குழந்தை விளையாட்ட போலவே மகா பராக்கிரமமான காரியங்களை பண்ணி முடிக்கிறாரேன்னு சொல்லி பகவானுக்கு மன்னிப்பு கேட்டானாம். ஆனா இப்பேற்பட்ட இந்த சுவாமி பூலோகம் போறதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்குள்ள இருந்தது. பம்பாபாலனுடைய மகாத்மியத்தை தொடர்ந்து பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. த்ரயம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் சுவாமியே சரணமையப்பா.